நீதிமன்றங்களில் நேரடி விசாரணை நடத்த அனுமதி இல்லை எனில் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக நீதிமன்றங்களில் ஆன்லைன் மூலம் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால் வழக்கறிஞர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் முன்பு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 1 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க தமிழக அரசு அனுமதித்துள்ளது. டாஸ்மாக் மருத்துவமனைகள், பள்ளி மற்றும் கல்லூரிகள் இயங்கும் போது நீதிமன்றங்களில் மட்டும் நேரடி விசாரணைக்கு அனுமதி மறுப்பது ஏன் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நீதிமன்றங்களில் நேரடி விசாரணை மறுக்கப்பட்டதாலும் 2020 முதல் 2022 வரை நீதிமன்றங்கள் மூடியதாலும் வாழ்வாதாரமின்றி தவிக்கும் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு தமிழக அரசும் பார் கவுன்சிலும் 1 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் நேரடி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். சுமார் 2.5 கோடி பேருக்கு மேல் வாக்களிக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் உத்தரவுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் வராத கொரோனா நீதிமன்றத்தை திறந்தால் மட்டும் வரும் என்று சொல்வது நியாயம் கிடையாது. அது மட்டுமல்லாது, இன்றைக்கு மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் கீழமை நீதிமன்றங்களை திறந்து படிப்படியாக உயர்நீதிமன்றங்களை திறப்பதை பற்றி பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். கீழமை நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஒன்றுதான் என்பது எங்களுடைய வாதம். அந்த அடிப்படையிலே கீழமை நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட அனைத்து நீதிமன்றங்களிலேயும் நேரடி விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கீழமை நீதிமன்றத்திலே வெர்ச்சுவல் மோட் என்று சொல்லக்கூடிய மெய்நிகர் விசாரணை என்பது முழுமையாக பயிற்சி பெறவில்லை. ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. வழக்கறிஞருடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே நீதி வழங்கும் எண்ணத்தோடு சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் திறக்க வேண்டும் என்பது ஜனநாயக வழக்கு சங்கத்தினுடைய கோரிக்கை. அதை ஒட்டி இன்றைக்கு நாங்கள் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக நீதிமன்றங்களை திறக்கவில்லை என்றால் தமிழகம் முழுக்க வழக்கறிஞர்கள் களமிறங்கி போராடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.